ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவன் யூஸ் பண்ணாமல் தவாலேயே ரொம்ப ஈஸியாக பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் சாட் மசாலா, கால் டீஸ்பூன் ஓமம், பாதி எலுமிச்சம் பழம் எடுத்திருக்கேன், அதை இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் அரை கப் வெங்காயத்தை இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை கப் குடைமிளகாயை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் க்யூப்ஸ் 6, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதில் ஆனியன், கேப்சிகம், பன்னீர் இது எல்லாத்தையும் 1 by 1 இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவாவில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் டிக்காவை அதில் சேர்த்து கிரில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு பக்கமாக இதை திருப்பி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சூப்பரான ஈஸியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.